இனங்கனாய் வாழ்த்துக்கள் இன்று மனங்கனாய் வந்திரே இன்று பிறந்தனாய் வாழ்த்துக்கள் இன்று மனங்கனாய் வந்திரே என் குழந்தை இயேசுவே உங்கள் மடலை மொழி கேட்கவே என்
Thank you.
காலையில் மாலரை தேடி செல்வோம் யாவரும் கூடி அந்த மாடடையின் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட பெரு மகிழ்வுடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இக்காலத்தில் தம் மகன் வழியாக நம்மோடு பேசுகின்றார். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தினால் கடவுள் நம்மை மீட்டார். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்பது இயேசுவின் பிறப்பு நமக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இயேசுவின் பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் எண்ணிறைந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றது. விடுதலையும் மகிழ்வும் அமைதியும் அவரது பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் செல்வங்களாகும். இதற்காகவே மீட்பர் இயேசு நமக்காக பிறந்துள்ளார் என்பதனை மனதில் இருத்தி தொடரும் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரது ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் உள்ளது. அவரது பெயர் மாண்பொரு மன்றத்தின் தூதரன் அழைக்கப்படும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் இந்த உன்னதமான பெருவிழாவிலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு இந்த உன்னதமான பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். மாஸ்க் போட்டிருக்கிற சத்தம் வரலையா? சத்தமாக சொல்லலாமே, பக்கத்தில் தான் வரக்கூடாது, சத்தமாக சொல்லி விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. இந்த கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி நம்ம பாருங்கள், பயந்து பயந்து ஒட்டக்கூடாது உரசக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா? பரவாயில்லை, இதுவும் ஒரு வகையான அன்பை வெளிப்படுத்துவது தான். இந்த உண்மையான கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடணும்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக மற்ற வருடங்களைப் போல ஆடம்பரமாக கொண்டாடி இருக்க மாட்டோம், சிறப்பாக செஞ்சுருக்க மாட்டோம் வீடுகளையெல்லாம். ஏன்னா வேலையில்லாமை, வறுமை, பணமில்லாமை, பொருளாதார பற்றாக்குறை, இதுபோன்று பல இடையூறுகள் நம்மை தாக்கியிருக்கலாம் இந்த காலகட்டத்திலே. ஆனாலும் அந்த விழாவை நாம் கொண்டாட ஆர்வத்தோடு இருக்கிறோம், உள்ளம் ஊக்கம் உள்ளதாக இருக்கிறது. அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த விழாவை நாம் முழுமையாக தயாரிக்க 4 வாரங்கள் கொடுக்கப்பட்டது. முதல் வாரத்திலே ஆண்டவர் வருவார் என்ற எதிர்நோக்கோடு இருந்த நாம், 2வது வாரத்திலே அமைதியின் தேவன் வருவார் என்று காத்திருந்த நாம், 3வது வாரத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நாம், கடைசி வாரமாகி போன வாரத்திலே அன்பே உருவான கடவுள் நம் மத்தியிலே வரவிருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு 4 மழிதிரளை ஏற்றினோம். இன்று கிறிஸ்து பிறந்துவிட்டார், உலகின் ஒளியாக அவர் வந்துவிட்டார் என்பதன் அடையாளமாக அந்த வெள்ளை திரியையும் நாம் ஏற்ற இருக்கின்றோம். எனவே இந்த மெழுகுதிரி ஏற்றும் பொழுது கிறிஸ்து பிறந்துவிட்டார், எம் மத்தியில் வந்துவிட்டார், அவர் இம்மானுவேலனாக நம் மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் கலந்து கொள்வோம்.
இந்த திருப்பலையில் தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்கள் நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவுக, அமைதியும் உண்டாவுக, புகழின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மீளா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம்யம் இறைவனே, என இல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏறவரனாக ஜெனித்த ஆண்ட ஏசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம்யம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மரியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகில் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவே, உலகில் பாவம் ஏற்றருள்வே, தந்தையின் பலத்தில் தீர்த்திருப்பவரே நீயம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. இறைவா மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே, எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ளாருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் 52 வசனங்கள் 7 தொடக்கம் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குழல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பாழிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உங்கள் பதில்: உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உங்கள் பதில்: உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். உங்கள் பதில்: உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து 2 வாசகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாகவே உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க
கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார். நம்முடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம்.
அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் இந்த இக்கட்டான நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் காரிருள் விலகி இயேசு என்னும் ஆதவன் உதிக்க வேண்டும், உதிப்பார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அலெக்சாண்டர் போப் என்ற ஒரு ஆங்கில கவிஞன் இவ்வாறு எழுதுகிறான், என் இதயக்குடிலில் இயேசு பிறக்காமல் லட்சக்கணக்கான குடில்களில் ஆண்டவர் பிறந்தால் அதனால் என்ன பயன்? என் இதயக்குடிலில் ஆண்டவர் பிறக்காமல் லட்சக்கணக்கான குடில்களில் ஆண்டவர் பிறப்பார் என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்கு கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது தெரியாது என்று எனக்கு தெரியாது. திருச்சபையின் வரலாறை நான் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்ற விழா தொடக்கத்தில் கொண்டாடப்படவே கிடையாது. அதான் உண்மை. தொடக்கத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்த ஒரே ஒரு விழா பாஸ்கா விழா தான். இப்போ கிறிஸ்மஸ் என்ற விழா பிறகுதான் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அந்த நிலையை அடைந்தது என்பதுதான் உண்மை. எப்போது தொடங்கியது என்று பார்த்தோம் என்று சொன்னால், 353 தான் அப்போது இருந்த திருத்தந்தை ஜூலியஸ் என்பவர் இதனை கொண்டாட அனுமதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் 353 அதுவரையிலும் கிறிஸ்மஸ் என்ற விழா திருச்சபையில் முறைப்படி கொண்டாடப்பட்டதாக இல்லை. அவர் ஆரம்பித்த போது இந்த அளவுக்கு இது உயரும், வளரும், மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள் என்று அவர் நினைத்து பார்த்தாரா என்று தெரியவில்லை. குடில் வீடுகளில் கூட இன்று குடில் செய்கிறோம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலிருந்து, வீட்டில் குடில் வைக்கணும் என்று சொல்லி சின்ன பொண்ணு அடம் பிடித்ததாகவும், அதனால் இந்த வருஷம் வைக்க வேணாம்னு நினச்சோம் இந்த கொரோனானால், ஆனால் இந்த பிள்ளையினுடைய ஆசைக்காக நான் வீட்டில் வச்சேன் என்று சொல்லி அம்மாவும் பிள்ளையும் தம்பியும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்படி எல்லா குடும்பங்களிலுமே குடில் செய்கிறோம். சிறிய குடில், பெரிய குடில், கோவிலில் குடில், ரோட்டில் குடில். சில நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால், கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கிற நாடுகளில் முக்கியமான சந்திகளில் பெரிய ஒரு குடில் செய்வாங்க. ஒவ்வொரு கோவிலை பொறுத்து சின்ன குடிலாகவோ பெரிய குடிலாகவோ அதை செய்து அந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவது போல செய்வார்கள். இது எப்போது உருவானது? இதுவும் தொடக்கத்திலிருந்து வந்தது நிச்சயமாக இல்லை. 1223 தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் என்பவர் அழுது கொண்டு வரப்பட்டது. அவர் வாழ்ந்த இடத்திற்கு அருகில் ஒரு குகை ஒன்று இருந்ததான். அந்த குகையில் ஒரு சின்ன ஒரு குடிலை அமைத்து அந்த குடிலுக்குள்ளாக உண்மையான மாடு, கழுதை, ஆடுகளையெல்லாம் அவருடைய நண்பர் ஒருவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் பேர் வெளிட்டா என்பது. ஆக இயற்கையாகவே
நம்மளை போல் இப்போ அந்த மாடு பொம்மை உருவாலம் செஞ்சு வைக்காமல் உண்மையான ஆடு மாடு கழுதைகளெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் புல்லை போட்டு மேய விட்டுருக்கிறார் அவர். இப்போ இதுதான் இரண்டாவது கட்டமாக குடில் அங்கே வந்தது. நாம் பார்க்குறோம் பல இடங்களில் கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னைக்கு இல்லையா, உண்மையான மரத்தை வைக்கிறது உண்டு, அல்லது இயற்கையாகவே செயற்கையாக செஞ்சு ஒரு கம்பியில் குச்சி வச்சு பிளாஸ்டிக்கில் செஞ்சு வைக்கிற கிறிஸ்மஸ் மரங்களும் உண்டு. இது எப்போ வந்தது என்று பார்க்கின்ற பொழுது 1500 மார்ட்டின் லூத்தர் தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 30 வருஷங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், அவர் ஒரு முறை பனிக்காலத்தில் அங்கிட்டலாம் வெளிநாடு நிறைய பனி பெய்யும் இல்லையா, ஒரு காட்டுப்பகுதியில் போகும்பொழுது இந்த பனிகள் எல்லாம் அந்த மரத்தில் விழுந்து அந்த சூரிய ஒளி படுகின்ற பொழுது ஒரு மின்னுவது போல இருந்ததாம். இந்த அழகை பார்த்து கொண்டு சென்ற அவர் ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று நினைத்து அந்த அழகை நினைத்து அவர் செய்தார் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையாக 1832 தான் மரம் என்ற ஒன்றை பேராசிரியர் சார்ல்ஸ் பாலன் என்ற ஒரு வெளிநாட்டு ஆசிரியர் கூறுகிறார், அவர் செய்திருக்கிறார். ஒரு கிறிஸ்மஸ் மரம், அந்த மரத்தின் மேலே சில மெழுகுதிரிகளை ஏற்றி வைத்தாராம் இல்லையா, அந்த ஃபர்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் மரம் சொல்லுவோம் நம்ம, அந்த மரங்களில் சில பிரான்ச்சுகளில் போய் அவர் இரவு வேளைகளில் மெழுகுதிரியை ஏற்றி வைத்தாராம். இப்போ கிறிஸ்மஸ் மரம் இருந்தது, அதிலே விளக்கை பற்ற வைத்தார். இன்று பார்த்தோம் என்று சொன்னால் விதவிதமான வண்ண வண்ண விளக்குகளெல்லாம் நாம் பொருத்துகிறோம், சிமிட்டும் விதமாக அல்லது ஃபோக்கஸ் கொடுத்து இன்னும் பலவிதமாக கொடுத்து அந்த செயற்கை மரத்தை கூட இயற்கை மரம் போல கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தது 1832 தான். சில வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்மஸ் கால கட்டங்களில் சுமக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் போயிருக்கும் பத்திரிகைலாம் தெரியல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போஸ்ட்மேன் தபால்காரர் ஒரு பெரிய பைய தூக்கிட்டு போவார் கழுத பொது சுமக்கிறது மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எப்படின்னு தெரியாது. நானே கிறிஸ்மஸ் சமயத்தில் செமினரில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது 200-300 கடிதம் அனுப்புவேன் உறவுகளுக்கு நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, நானே பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பி விட்டுறது. அப்போ இப்படி எல்லாரும் அனுப்புனாங்கன்னா அந்த சமயத்தில் எவ்வளவாக அந்த போஸ்ட்மேனுக்கு தபால்காரருக்கு பெரிய சுமையை சுமந்து கொண்டு போவார். இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், இதை ஒருத்தர் தான் ஆரம்பித்தார், லூயிஸ் பிராங்க் என்பவர். பிரஷ்யாவை சார்ந்தவர் தான் இந்த வாழ்த்து அட்டையை முதன் முதலாக தொடங்கியிருக்கிறார் சரிங்களா. என்று பார்த்தோம் சொன்னால் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இல்லைங்களா, அதில் நம்ம வந்து ஒரு படத்தை டவுன்லோடு பண்ணி ஆப்பிலிருந்து நம்ம விஷ் பண்ணி அனுப்பி விட்டுறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்வது அதன் பிறகு வந்த ஒன்று. கடந்த 21ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்க்க முடியலை. கடந்த 21ஆம் தேதி பெத்லஹேம் ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார் என்று ஒன்று வருகிறது என்று சொன்னார். இரண்டு கோள்கள் அருகருகே வருகின்ற பொழுது அந்த இரண்டு கோள்களுக்கும் இடையில் அந்த வெளிச்சமானது கிறிஸ்து பிறந்த பொழுது ஞானிகளுக்கு தோன்றிய அந்த நட்சத்திரம் போல இருந்தது. எனவே அதற்கு பேர் கிறிஸ்மஸ் ஸ்டார். கடந்த 21ஆம் தேதி நம்ம ஊரில் பார்க்க முடியலை நினைக்கிறேன், நான் வெளியே போய் பார்க்க போனேன், கொயர் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கிறிஸ்மஸ் ஸ்டார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அப்படியா, போய் வெளியே பாருங்க அப்படின்னாங்க. வெளியே வந்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு, என்னால் பார்க்க முடியலை. அட கர்த்தாவே, 400 வருஷத்துக்கு ஒரு முறை அது வருமா, இப்போ இன்னி பார்க்குறதுக்கு இன்னொரு 400 வருஷம் நம்ம இங்கே உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம மண்டையை போட்டுருவோம். ஸோ அதனால் பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ இந்த ஸ்டார் அன்று வழிகாட்டியதை கொண்டாடுவதற்காக வீடுகளில் தொங்க விடுறோம், கடைகளில் தொங்க விடுறோம், தெருக்களில் தொங்க விடுறோம் இல்லைங்களா. இப்படியாக அதனோட அடுத்த வளர்ச்சியாக கிறிஸ்மஸ் சமயங்களில் ஸ்டாரை பார்த்தாலே கிறிஸ்மஸ் வரப்போகிறது, ஒரு மாதத்துக்கு முந்தையே கட்டி விட்டுருவாங்க பல வீடுகளில் எல்லாம். ஸோ இப்படியாக இந்த ஒவ்வொரு காரியமுமே கிறிஸ்மஸுக்கு ஒரு சுவையூட்டுவதாக மகிழ்ச்சியூட்டுவதாக ஒவ்வொன்றையும் செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளோ பெரியவர்களோ அந்த முகத்தில் மகிழ்ச்சி வருவதை பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் இன்னும் ஒரு சிறப்பு கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த சாண்டா கிளாஸ் என்பவர் புனித நிக்கோலஸ் என்ற ஒரு புனிதர். அவர் வந்து ஆயராக இருந்த பொழுது எந்தெந்த குடும்பங்களில் வறுமைகள் இருக்கிறதோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய வறுமையை போக்குவதற்காக குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் நல்லதொரு இதமான ஒரு உடை கொடுத்து உணவு கொடுத்து
பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்வித்தார் யாருக்கும் தெரியாமல். அதனால தான் அந்த செயின்ட் நிக்கலஸ் என்ற பெயர் மருவி சாந்தா கிளாஸ் அப்படின்னு மாறி போச்சு இல்லையா, நாம கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம். அதுவ இரண்டு நண்பர்கள், இந்த இரண்டு நண்பர்கள் அமெரிக்காவிலே வேலை நிமித்தமாக நியூயார்க்கு பக்கத்தில் மன்ஹாட்டன் என்ற ஒரு இடத்தில் தங்கியிருந்தார்களாம். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருக்கிறாங்க. அங்கே தங்கியிருக்கின்ற பொழுது அந்த முகவரிக்கு முதல் நாள் 10 கடிதம், அடுத்த நாள் 15 கடிதம், இப்படியாக ஒரு 10 நாட்களுக்குள்ளாக 450 கடிதங்கள் வந்திருக்கிறது. இது எங்களுக்கு வரலைன்னு அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து கடிதம் வருதே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமே அதை பிரித்து பார்ப்போமே, ஏன்னா இத்தனை கடிதம் வந்திருக்கு, அட்ரஸ் தப்பு கிடையாது, நம்ம அட்ரஸுக்கு தான், பேர் சரி கிடையாது, ஆனால் யாருக்குன்னு படித்து பார்ப்போம்னு சொன்னால் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு சிறு பிள்ளைகள் கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த முகவரிக்கு எப்படி அந்த முகவரி போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கடிதமும், தாத்தா எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கிறது, நிறைய குளிர் இருக்குது, எனக்கு சாக்ஸ் கிடையாது, எனக்கு காலணி கிடையாது, எனக்கு ஷூ கிடையாது, எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது என்று ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதி எங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்களா, எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, எங்களுக்கு ஷூ கொடுப்பீங்களா, எங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் கொடுப்பீங்களா என்று அதில் எழுதியிருந்ததா. இந்த கடிதத்தை படித்த ரெண்டு பேருக்குமே உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி உணர்வு தோன்றியது. எதற்காக இத்தனை பிள்ளைங்க நமக்கு எழுதியிருக்கிறாங்க, ஒருவேளை என்ன கொடுத்தாங்களோ என்ற எண்ணம் வந்தவுடன் அவங்களும் வேலை தேடி வந்திருக்கிறாங்க. அதிக பணம் இல்லாமல் முகநூல் மூலமாக ஒரு குழுவை ஆரம்பித்து இதுபோன்று மக்களுக்கு உதவி செய்ய நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய பணியில் உதவி செய்ய விரும்புகின்றவள் இணையலாம் என்று சொல்லி ஒரு போஸ்டை போட, இது 2010, ரொம்ப நாள்லாம் கிடையாது, 10 வருஷங்களுக்கு முன்னால் தான், ஏராளமான பேர் அதில் இணைந்து தங்களுடைய பொருள் உதவியை கொடுக்க அதன் மூலமாக அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை கொடுத்து வைத்தார்களாம். என்ன ஒரு இலகிய மனம் பார்த்தீர்களா, இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பது, வேற ஒன்றும் கிடையாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடில்களில் கிறிஸ்து பிறப்பதால் மகிழ்ச்சி கிடையாது, என் உள்ள குடிலில் கடவுள் பிறந்தால் மாத்திரமே மகிழ்ச்சி. அந்த ரெண்டு பேருமே தங்கள்கிட்ட அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த முகநூல் மூலமாக ஒரு குழுவை ஆரம்பித்து அத்தனை பேரையும் உள்வாங்கி தங்களால் இயன்ற சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல ஒவ்வொருவருமே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முன்வர அதன் மூலமாக அத்தனை பேருடைய அது தேவைகளும் தீர்க்கப்பட்டு விட்டன என்று சொன்னால் அது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த குழுவை சார்ந்த அத்தனை மக்களுக்கு மகிழ்ச்சி, அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி. என்ன நம்பிக்கை, கடவுள் தாத்தா மூலமாக எங்கள் தேவைகளை தீர்த்து வைத்து விட்டார், இந்த வருட கிறிஸ்மஸ் நிம்மதியாக போனது. இதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி என்பது, கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி என்பது அதுதான். பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை, இது போன்று பல கார் இருள்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல கார் இருள்கள், ஒவ்வொரு கார் இருளும் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது, நம் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. வறுமை என்ற கார் இருளால் பல பேர் பார்வை தெரியாமல் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நோய்கள் போன்ற கார் இருளினால் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இன்மை என்ற ஒரு கார் இருளினால் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை நிலையினால் மக்கள் ஒரு பெரிய காரிருள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக காரிருள் என்பது நம்மை அழுத்துகின்ற, நம்மை அமுக்கி வைக்கின்ற, நம்மை அடிமைப்படுத்துகின்ற, நம்மை சாகடிக்கின்ற, நம்மை நோகடிக்கின்ற ஒவ்வொன்றுமே ஒரு காரிருள். ஆக கிறிஸ்து பிறப்பு என்பது இது போன்ற காரிருளை கிழித்து கொண்டு ஆதவனாய் வருகிறார். இருள் அகற்றப்படுகிறது, ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியின் அடையாளமாகத்தான் நாம் வெள்ளை மெழுகுதிரியை ஏற்றி வைத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அடையாளமாக ஆண்டவரே வாரும், இம்மானுவேலா வாரும் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அதனுடைய அர்த்தம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் பிறந்த காலத்திலே ரோமை மக்கள் அந்த மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரோமை மன்னருடைய அதிகாரம் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. இந்த மக்கள் ஒவ்வொருவருமே கடவுள் வரமாட்டாரா, எங்களை மீட்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாட இந்த மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். வாக்களிக்கப்பட்ட நாளில் இறைவன் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் குழந்தையாக.
அவர் பிறந்த பொழுது யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. காரணம், அவர் அரசனாக பிறக்கவில்லை. உங்களைப் போல என்னைப் போல ஏன் ஒன்றுமே இல்லாத ஏழை எளிய ஒரு குடும்பத்திலே பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததற்கு ஒரு நல்ல இடம் கூட கிடைக்கவில்லை. மாட்டுத் தொட்டில்தான், போர்த்திக்கொள்ள துணிமணிகள் கிடையாது, வைக்கோல் கந்தை தான், இவைகளுக்கு மத்தியில் அவர் பிறந்தார். எனவே அவரை அரசராக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இன்னும் பிறக்கவில்லை என்றே காத்து கொண்டிருக்கிறார்கள் யூத மக்கள் இன்னும் பல பேர். ஆக இந்த நிலையில் தான் அந்த மக்கள் நினைத்தார்கள், மெசியா பிறப்பார், எங்களை மீட்பார், எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம், எங்கள் இந்த துன்பக்காரிருள் அடிமைக்காரிருள் அகன்று போகும் என்று காத்து கொண்டிருந்த வேளையில் அவர்களை மீட்பராக பிறக்கின்றார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே, நம் கடவுள் நம்மோடு இம்மானுவேலாக. ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரி, நான் சொன்னது போல நாமும் ஒரு காரிருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே கடந்த ஒரு வருடமாக இந்த கொரோனா ஆரம்பித்து ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது. நம்ம நாட்டுக்கு வந்து இன்னும் 10-11 மாதம் ஆச்சு, தொடங்கி ஒரு வருடத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. உலகம் முழுவதுமே ஒரு பேரிருளில், காரிருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது முடியுமா முடியாதா, அடுத்து வருது அடுத்து வருது, சக்தி மிக்கதாக வருது என்று சொல்லி இன்னும் அடைய ஊரடங்கும் அடைப்புக்களுமாக இருந்து மக்களுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் கேட்கின்ற கேள்வி, இது எங்களை விட்டு போகாதா, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து, கொரோனாவின் பிடியிலிருந்து எங்களையும் இந்த உலக மக்களையும் விடுவிக்க மாட்டீரா என்று ஒவ்வொரு மனமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை அது காவு வாங்கியிருக்கிறது, பல்வேறு மக்களை அது முடக்கி போட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலம் வந்தாலே களை கட்டும் குடும்பங்கள் களையிலிருந்து காணப்படுகின்றன. இந்த முடக்கத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழில்கள் நசுக்கப்பட்டு விட்டன, பலர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இறந்து போனால் கூட அவர்களை அடக்கம் செய்ய பக்கத்தில் போக முடியாத ஒரு நிலை, ஏதோ பொட்டலம் கட்டுவதைப் போல கட்டி நம் கண்களில் காட்டாமல் தூக்கி போடக்கூடிய, குழியில் தள்ளிவிடக்கூடிய ஒரு காரிருள், இது போன்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நீங்களும் நாங்களும் கூட எதிர்பார்ப்பது, எப்படா இந்த கொரோனா தொற்று ஒழியும், நாங்கள் எப்பொழுது நிம்மதியாக இருப்போம், எங்களுடைய வாழ்வு எப்பொழுது துளிர்க்கும் என்ற ஒரு ஏக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வருட கிறிஸ்துமஸ் காலமாவது ஒரு விடிவு காலம் கொண்டு வராதா, எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வராதா, நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ மாட்டோமா என்று ஏங்குகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, பாலகா இம்மானுவேலா எங்கள் மத்தியிலே வாரும், இந்த காரிருளிலிருந்து எங்களை மீட்டருளும், எங்களுக்கு அந்த ஒளியை வீசியருளும், அந்த ஒளியின் நிழலில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஏங்குகின்ற மக்களாகவே நாம் இருக்கின்றோம். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, எதிர்நோக்கு அனைத்துமே நம் ஒவ்வொரு குடும்ப மக்களுக்கும், இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், வராத மக்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலமானது ஆசீர்வாதமிக்க ஒரு காலமாக, அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை ததும்ப கொடுக்கின்ற ஒரு காலமாக, நோய் நொடியற்ற ஒரு காலமாக, எல்லா மக்களோடும் உறவுகளோடு நல்ல ஒரு மதிப்போடு வாழக்கூடிய மக்களாக இறைவன் நம்மை வைக்க வேண்டும். அப்பேற்பட்ட காரியருளை நீக்கும் கடவுளாக நம்முடைய கடவுள் வர வேண்டும், பிறக்க வேண்டும். வெற்று குழில்களில் அல்ல, மாறாக நம்முடைய உள்ள குழிலில் பிறக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாடி நாம் ஆண்டவரை வாழ்த்துவோம். மன்னக வேந்தன் மண்ணிலே மலர, மன்னக விண்ணக வேந்தன் மண்ணிலே மலர.
மன்னத மரிய மண்ணிலே மலர மன்னத மரியா உதிரத்தில் தங்கி மடடை குடிலினில் பிறந்திட்டார் மக்களின் மனங்களில் மலர்ந்திட்டார் மலர்ந்திட்டார் பாலகன் இயேசு பிறந்திட்டார் வானத்துதரோடு அற்பரிப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பலக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பலக பிறந்த நாள் வாழ்த்து மாமரங்கேசு மண்ணிலே பிறக்க மாடடை தவிர வேறொன்றும் இல்லை மாடடை தவிர வேறொன்றும் இல்லை மனித வாழ்வு மலர்ந்திடவே பாவத்தடைகள் அகன்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாக ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உரித்தவர். இவர் உரித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிழந்து இறங்கினார். தூயாவியாய் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரான
மேலும் நமக்காக பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருக்குழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கிறிஸ்து பிறந்து விட்டார், மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக நாமும் வாழ்ந்து பிறரை மகிழ்ச்சிப்படுத்த தேவையான வரங்களையும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நோய் நொடியற்ற சந்தோஷம் சமாதம் நிறைந்த வாழ்க்கை வாழவும் தேவையான மன்றாட்டுக்களை நாம் எழுப்புவோம். உங்கள் பதில் ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த வாழ்வு தரும் வார்த்தையின் வலிமையினால் மண்ணுலகின் மாந்தரை வழி நடத்தும் எமது திரு அவையின் தந்தை பிரான்சிஸ், அருட்பணியாளர்கள், இருப்பாள் துறவைகள், நற்செய்தி ஊழியர்கள், மறைப்பணியாளர்கள் அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் அமைதியின் தூதர்களாய் அனைத்துலகோரையும் வழிநடத்த ஆவியின் வரங்களால் நிரப்பி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இருளில் ஒளிர்ந்த ஒளியாம் இறையே இயேசுவே, கொரோனா எனும் கொடிய இருளின் பிடியில் சிக்கி தவிக்கும் உலக மாந்தர் யாவரையும் விசேடமாக கிறிஸ்து பிறப்பு பலியில் இணைய முடியாது முடக்க நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் ஒளியை விதைக்கவும் உலகை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனுக்காய் பணியாற்றவும் வரம் தர வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் ஒளிர்விப்பவரே இயேசுவே, நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் எம்மோடு உரையாடும் வார்த்தையானவரே, உம் பிறப்பின் மகிழ்வை உயிர்த்துணர முடியாது தொழில் வாய்ப்பை இழந்து வருமானமின்றி வறுமையில் தவித்து மனதாலும் உள்ளத்தாலும் வலுவிழந்து கலங்கி தவிக்கும் அனைவரின் இதயத்திலும் நம்பிக்கையின் ஆறுதலின் விடுதலையின் மகிழ்வின் ஒளியேற்றப்பட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஜப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்து நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி சந்தோஷம் சமாதானம் மனித உறவுகள் மேம்படக்கூடிய சூழ்நிலை அனைத்தையும் உருவாக்கித்தர நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், வெளிநாட்டிலே வசிப்போர், குருக்கள், துறவிகள், சகோதரிகள் அனைவருக்காக மன்றாடுவோம். அன்பு பாலகா, எங்களை தேடி வந்த இம்மானுவேலே, இது நாங்கள் எங்கள் தேவைகளையும் எங்கள் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் உலக மக்களுக்கும் தேவையான வரங்களை கேட்டிருக்கிறோம். எங்களை மீட்பதற்காக நீ தேடி வந்திருக்கிறீர். எங்கள் உள்ளத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் பரவி கிடக்கின்ற பல்வேறு காரியருளை நீக்கி நீ தாமே ஆதவனாக எங்கள் மீது உது ஒளியை வீசச் செய்வீராக. நாங்கள் கேட்டிருக்கின்ற மன்றாட்டுக்களையும் உள்ளத்துக்குள் முடிஞ்சு கிடக்கின்ற மன்றாட்டுக்களையும் சீர்தூக்கி அனைத்தையும் ஆசிர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாய் உயர்த்தும்.
இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கொண்டாடுகின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக
உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. ஏனெனில் அவரை நாங்கள் அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆள்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஔ வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையை கண்ணோக்கி எருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய மால்கம் ரஞ்சித், ஏனையாயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், அதிலும் குறிப்பாக இதோ இந்த பெருவிழாவென்று இந்த ஆலயத்திலே ஒன்றாய் கூடி வந்து தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் தேவைகளும் கேட்கப்பட வேண்டும். எங்கள் உறவுகள் உடன் பிறந்தார் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நோயின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் இறந்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் மற்றும் இறந்த அனைவரையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தார்.
கையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் ஒருபோதும் பாராமல் அதையும் கடந்து உமது திரு அவையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினில் தயவு பெற்றவருக்கு அமைதி ஆகுக என்று வானதூதர் வாழ்த்தி கொடுத்த அந்த அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோ கிறிஸ்துவின் கலந்து உட்கொள் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆன்மீக திருவிருந்தை பெற சபம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கிறேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்பொழுது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில்
எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதை போல் நினைத்து உம்மை அரவணைத்துக் கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகிறேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். සාදර සාදරීනි අපි හුඟක් දෙනෙක් බොහොම බයෙන් හිටියේ නත්තල් පූජාවක්වත් අපිට තියාගන්න හම්බ වෙයිද නැද්ද කියලා නේද දෙවියන් වහන්සේ අපිට අනුකම්පා කරලා අපිට දින ආදරයට උන්වහන්සේ මේ අවස්ථාව අපිට ලබා දුන්නා උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕන ඒ වගේම රාජ්‍යයත් health authorities and the government ඒ වගේම ડોක්ටර්ස්ලා අපි ගැන විශ්වාසයක් තිබ්බා කතෝලික ජනතාව
gave vinaya gana discipline of the Catholics and the Christians e gana vishwasathiva they kept their trust in us ithin e hinda api e vishwasaya rakinda ona neda api e apita labuna nidahasen aitu proyojana ganna honda na e hinda api health guidelines hariyatama follow karamu kavurut mask e galawanna epa mask eka nikata da ganna epa කටන හය වැහෙන්න දා ගන්න හොඳට මෙහෙම පූජා ඉවරලත් ගෙදර යනකම්ම මාස්ක් එක දාගෙන යන්න පාර යද්දි යන්න එපා මාස්ක් එක දාන්න නැතුව ලිප්ස්ටික් අවුල් වෙනවා කියලා ඉරලා කටෙන් පල්ලෙහාට දාගෙන ඉන්න එපා ගැහණු අය මේ මාස්ක් එක හොඳට කට වැහෙන්න දා ගන්න මොකද නහයෙන් කටෙන් තමයි බෝ වෙන්නේ ඔබ ඒ යගේම पूजा आयोर वेला वैडिये टैग हिंडेपा कथा कर कर कैग हिंडेपा पुड्डा कथा बाह कर लाया अंड वैडी वेला हिंडेपा करड़ा दागेन एंगे वैदी वैदी कथा कर अंडेपा विना उर्दू लोगे अतरा तदीर विश्कर अंडेपा ए तिक्कम बदागेन किसकर आगेन ने दहाग कर आगेन में पार हाय हैप्पी क्रिसमस की क्या नो ने प्लस नट हैप्पी क्रिसमस के ऐती मीटर दूरी हैप्पी क्रिसमस के किधर आम ओके कमान नैद मे और दुद्रा कर अभी मे लबन्नाव नत्तल स्वामी नहांसे गे आशीर्वाद अपीट जीवित लबिन एत्तरम जेसु अद्धा की नत्तरक वेन्न केरा प्रार्थना करना अपे मीस मे सेवे करन दिव्य गलुं करवाणिकाय रेमिटेड फादर्स लागे इन सीरुं पीतुमानला कन्यासोर्यान एकम अपे स्टाफ एक हेमोम वेनुवे मम ओबट शुभ नत्तलक केरा प्रार्थना करना Happy Christmas to you. Happy Christmas, Father. பிரியமான சகோதர சகோதரிகளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழா குடும்பமாக வந்து கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற்று அன்போடு அழைக்கின்றேன் சாமியை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா என்ன சொன்னார் நோ நோ ஆ அதெல்லாம் செய்யக்கூடாது சரியா நல்ல பிள்ளையை அடக்க ஒடுக்கமா லட்சணமா மரியாதையா பண்போடு என்ன சொல்லணும் இப்படி சொன்னால் போதுமா அந்த கட்டிப்பிடி வைத்தியம்னா பின்னால் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் போட்டோம் சரியா கட்டி பிடிச்சி இச்சுக்கு இச்சுக்கெல்லாம் இப்போதைக்கு வேணாம் ஏன்னா வந்து இப்போ திரும்பி பரவலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அரசாங்கமும் விழிப்பாக இருக்கிறது நாமளும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம ஒருவேளை நம்மளை அறியாமல் இருந்து பிறருக்கோ அல்லது நமக்கோ வந்துச்சுன்னா கஷ்டம்தானே அதனால் வாழ்த்து சொல்லுங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் கை கும்பிட்டோ டச்சிங் இல்லாமல் வாழ்த்து சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேறு வழி இல்லை அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதை அன்போடு செய்ய அழைக்கின்றேன் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற குருக்கள் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை பாலன் இயேசுவின் நத்தார் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எழுந்து நிற்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா என்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார் அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இறைவன் பிறந்து விட்டார் நம்மை சுற்றியுள்ள காரியருள் அகன்று விட்டது என்ற உணர்வோடு வாழ சென்று வாழுவோம் திருப்பலே நிறைவேறிற்று நம் நாட்டுக்காக தேவ தயாரிக்கு சுபம் மிகவும் நேசமும் தயாபாரம் நிறைந்த தாயே இலங்கையின் ராக்கினியும் பாதுகாவலியுமானவளே
உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களின் அவசர தேவைகளின் போது எங்களை கருணை கண் கொண்டு நோக்கி அருள வேண்டும் என்று இரந்து மன்றாடுகின்றோம். நேசத்தாயே, யுத்த அபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் எம்மை காப்பாற்ற தக்க தருணத்தில் எமக்கு பாதுகாலாக வந்துள்ளீர். என்றுமே தோல்வி காணாத உம்முடைய அன்பை பார்த்து சகலவிதமான வன் செயல்களிலிருந்தும் பகலிலிருந்தும் எம்மை காப்பாற்றியருள வேண்டும் என்று இரந்து மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் நீதியினதும் அன்பினதும் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அருள் புரிந்திருந்த அன்பான தாயே, உமது தாய்க்குரிய அன்பையும் கரிசனையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் எமது நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் மக்களையும் உமது அன்பான தயாபரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றோம். எமது சமுதாயத்தில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வர எமக்கு உதவி புரிந்திருளும். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் போல வாழ எமத்தில் நிலையான சமாதானத்தை பெற்றுத் தந்திருளும். ஆமென். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.